ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஐ டெக் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆதார் கார்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியே போய் நம்ம டவுன்லோட் பண்ணுறோம் ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு. அதை வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஜென்ரலாக நம்ம வந்து நம்மளே டவுன்லோட் பண்ணலாம். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஆதார்னே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் ஆதார்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களோட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேஜில் யூஐடிஏ அப்படின்ற அவங்களோட வெப்சைட் இருக்கும். அப்படி இல்லைனா டைரெக்டாக யூஐடிஏஐ டாட் கவர்மெண்ட் டாட் இன் நினச்சிங்கன்னா இதுதான் அவங்களோட வெப்சைட். ஸோ இதுதான் கவர்மெண்ட் வெப்சைட் ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு கிளியராக இந்த இதில் நீங்கள் ஸ்க்ரோல் பார் கீழே இறக்குனீங்கன்னா உங்களுக்கு கெட்ட ஆதார்னு ஒரு டேக் இருக்கும். அது கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டவுன்லோட் ஆதார் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ டேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ ஜஸ்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட 12-digit ஆதார் நம்பரை நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஓடிபி வந்து அதாவது இந்த கேப்சாவை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் சென்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டவுன்லோட் ஆதார் கொடுத்தீங்கன்னா சில நேரங்களில் ஓப்பன் ஆகுறது சேம் இதே மாதிரி இருக்கும். இங்கே சென்ட் ஓடிபின்னு இல்லாமல் ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் அதாவது எஃப்ஏசிஇ ஏயூடிஹெச் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு நீங்கள் இந்த டேக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொருக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஆதார் நம்பரை போட்டு நான் டைப் பண்ணுறேன். ஸோ இப்போல்லாம் டிஜிட்டலாகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கையில் வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இதுக்காக எந்த டைம் வேணாலும் உங்களோட ஃபோன்லேருந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஐ வாண்ட் மாஸ்க்டு ஆதார்னு இருக்கும். அதாவது உங்களோட ஆதார் கார்டில் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா தெரியணுமா இல்லைனா தெரியக்கூடாதா, அந்த இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க்டு ஆதார். ஸோ இந்த மாஸ்க்ல ஆதார் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு 4-digit தவிர மாற்ற எந்த டிஜிட்டும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மாஸ்க்காகி வரும். ஸோ மாஸ்க்டு ஆதார் வேணாம்னா அதை எடுத்துகிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா எல்லா நம்பருமே வந்து பார்த்திங்கன்னா விசிபிளாக தெரியும். ஸோ பேங்கிங் அந்த மாதிரியான எங்கே நீங்கள் ஆதார் கார்டு கொடுக்கணாலும் ஐ வாண்ட் மாஸ்க்டு ஆதார் கொடுத்துக்கோங்க. இல்லை நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஓன் யூஸுக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா வெளியே டிஜிட்டலாக போய் உங்களோட ஆதார் கார்டை வந்து பிரிண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்போ நம்பர் தெரியணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஐ வாண்ட் மாஸ்க்டு ஆதார் கொடுக்குறேன். சென்ட் ஓடிபி கொடுத்துட்டோம்னா நம்ம ஆதார் கார்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும்போது எந்த நம்பர் கொடுத்துருக்கோமோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி வரும். ஸோ இப்போ ஜஸ்ட்டு நான் கேப்சா வந்து தப்பாக அடிச்சிட்டேன். கேப்சாவை நீங்கள் தப்பாக அடிக்காமல் கரெக்டாக அடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து சென்ட் ஆகும். ஸோ இப்போ நான் சென்ட் ஓடிபி கொடுத்துருக்கேன். ஸோ என்னோடய நெட்டு கொஞ்சம் ஸ்லோ, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. நான் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா சென்ட் ஓடிபி கொடுத்துட்டா உங்களுக்கு ஓடிபி வந்துடும். ஒரு 1 minute ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த ஓடிபி டைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓடிபி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கேட்குது. உங்களோட நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் உடனே வரும், சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்துருச்சு. உங்களுக்கு வரலைனாலும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி அந்த ஓடிபி வந்ததுக்கப்புறம் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே இந்த ஆதார் கார்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்லேருந்து எடுக்கலான்றது தெரியுமா தெரியாதான்னு கேட்டுருக்காங்க. ஸோ எஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆதார் கார்டு நம்ம பிரிண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியா போஸ்ட்டில் வரும் மா வேணாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் டிட் நாட் ரிசீவ் இல்லைனா வித்தின் 5 days கொடுத்தீங்கன்னா 5 days வரும். அந்த மாதிரி எந்த ஆப்ஷன்னாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெரிஃபை அண்டு டவுன்லோடு, நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு நமக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நமக்கு அதர் PDF மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகாது. ஸோ ஓப்பன் ஆகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ஆதார் நேம்
எப்படி இருக்கோ அதோட ஃபஸ்ட்டு நாலு லெட்டர் இருக்கும்ல அதை வந்து கேப்ஸில் நீங்கள் டைப் பண்ணணும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு உங்கள் பேர் ராம்குமார்னா RAMK, இதை வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஸ்லாக்கில் டைப் பண்ணணும். இந்த ராம்குமார்ன்றது ஸ்பேஸ் விட்டு நீங்கள் டைப் பண்ணியிருந்தாலும் அந்த RAMK அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நாலு லெட்டராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்டில் எடுத்துக்குவாங்க. ஸோ RAMKன்னு போட்டுட்டு உங்களோட இயர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1998 பிறந்தீங்களா இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா 2000 பிறந்தீங்களோ எந்த வருஷத்தில் பிறந்தீங்களோ அந்த வருஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணணும். அதாவது உங்கள் ஆதார் கார்டில் எந்த வருஷம் இருக்கோ அதை டைப் பண்ணணும். உங்களோட நேமில் ஃபஸ்ட்டு இருக்கிற நாலு லெட்டர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் இயர், அதாவது எந்த வருஷத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா அந்த பர்த் ஆஃப் இயரை வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருக்கீங்கன்னா இப்போ நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் போட்டுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் ஒரிஜினலாக, இல்லைனா ஏடிஎம் கார்டு மாதிரி கூட நீங்கள் ப்ரிண்ட் போட்டுக்கலாம் வெளியே. இல்லைனா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் யூசேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் எப்போனாலும் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.